முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் அக்னிபாத் என்று எந்த நேரத்தில் பெயர் வைத்தார்களோ வடமாநிலங்கள் அக்னியாய் எரிந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசு தொடங்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகை மக்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கும் என்றும் அந்த வகையில் அக்னிபாத் என்ற திட்டமானது ராணுவ வீரர்கள் என்ற கனவுகளோடு இருப்பவர்களின் கனவில் மண்ணை போடும் திட்டமாக அமைந்துள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு எதிரான ஜிஎஸ்டியைப் போல சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை சட்டம் போல விவசாய தொழிலாளருக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களைப் போல மருத்துவம் படிக்க நினைக்கும் பிள்ளைகளின் கனவை சிதைப்பது நீட் என்பதைப் போல கல்வி சாலைக்குள் உள்ளே நுழைய விடாமல் நுழைந்தவர்களையும் விரைவில் வெளியேற்றும் புதிய கல்விக் கொள்கையைப் போல இராணுவ வீரர்களாக ஆகும் கனவில் இருப்பவர்களை சிதைப்பதே அக்னிபத் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வலுவாக இருந்தது ஏனென்றால் இங்கு மருத்துவம் படிக்கும் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகம் வடமாநிலங்களில் அவர்கள் குறைவு அதனால் நீட்டுக்கு எதிரான போராட்டம் அங்கே அதிகம் எழவில்லை என முரசொலி நாளேடு தெளிவுபடுத்தியுள்ளது வடமாநிலங்களில் இப்போது அக்னிபத்துக்கு எதிரான போராட்டம் அதிகமாக எழுகிறது இராணுவத்துக்கு செல்லும் மக்கள் அதிகம் இங்கே அதற்கு எதிரான போராட்டம் இல்லை இந்த வேறுபாட்டை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுமென அந்த நாளேடு கூறியுள்ளது நீட்டுக்கு எதிராக அவர்கள் போராடவில்லை என்பதற்காக நீட் தேர்வை ஆதரிக்கிறார்கள் என்று பொருள் அல்ல இங்கே அக்னிபத் போராட்டம் எழவில்லை என்பதற்காக அதனை ஆதரிக்கிறார்கள் என்றும் பொருள் அல்ல பாஜக கொண்டு வரும் எதையும் எந்த மக்களும் ஆதரிக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் மக்களுக்காக சிந்திப்பவர்கள் அல்ல வெகுஜன விரோத திட்டங்களாகத்தான் அவை எப்போதும் எப்படியும் அமையும் என முரசொலி நாளீடு சாடியுள்ளது மேலோட்டமாக பார்த்ததும் அக்னிபாத் திட்டம் வைக்கும் திட்டமாகும் ஆஹா இந்திய இளைஞர்கள் அனைவருக்கும் நான்காண்டு கால இராணுவ பயிற்சி திட்டம் இதன் மூலமாக இந்தியாவின் அனைத்து இளைஞர்களும் ராணுவ பயிற்சி பெற்று தேசபக்த திலகங்களாக மாறுவார்கள் என்று நினைக்கலாம் உண்மை அதல்ல அல்ல ராணுவ வீரர்களையும் தற்காலிக பணியாளர்களாக தரம் குறைக்கிறார்கள் என்பதுதான் இதன் உள்ளே மறைந்திருக்கும் உண்மை என முரசொலி நாளேடு தெளிவுபடுத்தியுள்ளது ராணுவ வீரர்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி உயர்வுகளை அடைவதை தடுத்து அவர்களது பணி சிதைத்து அவர்களது ஊதிய சலுகைகளை மறுத்து மொத்தத்தில் நான்காண்டு குத்தகை பணியாளர்களாக அவர்களையும் சிதைக்கும் திட்டம்தான் இந்த அக்னிபாத் என்று விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு புரியாத பாஷையில் பெயர் வைத்துவிட்டால் அதை நிறைவேற்றி விடலாம் என்ற தந்திரம்தான் இதனுள் இருக்கிறது என தெரிவித்துள்ளது தொழில்துறையில் ஒப்பந்த பணியாளர் எடுப்பதைப் போல ராணுவத்தில் எடுத்து நான்காண்டுகள் கழித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் தொகுப்பு ஊதியம் வழங்கப்படும் அதிலும் ஒரு தொகையை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு நான்காண்டுகள் கழித்து அவர்களுக்கே கொடுப்பார்கள் இதை புரட்சிகரமான திட்டம் என்கிறார் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இது பேரழிவு திட்டமே தவிர புரட்சி எதுவும் இல்லை என முரசொலி நாளேடு சாடியுள்ளது ராணுவ பயிற்சி பெற்றவர்களாக பல லட்சம் பேர் வேலையில்லாமல் நாட்டுக்குள் அலைந்தால் அதனால் ஏற்படும் எதிர்நிலை பாதிப்புகளை ஒன்றிய பாஜக அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை என்றும் அல்லது அவர்களது நோக்கமும் அதுதானா என்பதும் புரியவில்லை என்றும் அந்த நாளேடு தெரிவித்துள்ளது இந்த அக்னிபாத் திட்டத்துக்கு எதிராக முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அதிகமான கண்டனத்தை பதிவு செய்துள்ளதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது ஒன்றரை ஆண்டுகள் பயிற்சியில் போய்விடும் ஒன்றரை ஆண்டுகள் தான் அவர்கள் ராணுவ வீரர்களாக இருப்பார்கள் இது ஒரு படைப்பிரிவின் நெறிமுறை ஒழுக்கங்களை போதிப்பதற்கு போதாது என்று ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஜமீர் உதீன் ஷா கூறியுள்ளதையும் இந்த முடிவு நாட்டுக்கே ஆபத்தான முடிவு இது ராணுவ கட்டமைப்பை குலைப்பதுடன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ராணுவமயமாக்கும் ஆபத்தும் உள்ளது என ஜெனரல் வினோத் பாட்டியா சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மூலமாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் நிலவும் இந்த சூழலில் பணத்தை சேமிப்பதற்காக தயவு செய்து நமது ராணுவ கட்டமைப்புகளை அழித்து விடாதீர்கள் அக்னி வீரர்கள் தேர்வில் அவர்கள் சம்பளத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ளீர்கள் ராணுவ வீரர்களின் நலன் ஒழுக்கம் நாட்டின் நலன் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை பயிற்சி பெற்ற மற்றும் இளம் இராணுவ மனித சக்தியை நாம் நிரந்தரமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அது பயங்கரவாதிகள் அல்லது கிளர்ச்சியாளர்களுக்கு சாதகமாகி விடலாம் என ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஜெனரல் ஜி டி பக்ஷியின் பயம் கலந்த கருத்தையும் முரசொலி நாளேடு அழுத்தம் திருத்தமாக எடுத்துக்காட்டியுள்ளது அக்னிபத் என்பது இந்திய நாட்டின் எதிர்காலத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என இராணுவ அதிகாரிகளே சொல்லும் நிலையில் இந்த விஷப்பரீட்சை வேண்டாம் என முரசொலி நாளீடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது